போர்ட்ஃபோலியோ கிரியேஷனில் இருக்கும். அதில் இப்போ நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்று டெட் ரிலேட்டட், இன்னொன்று ஈக்விட்டி ரிலேட்டட். டெட் ரிலேட்டட்னா கடன் சந்தை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஈக்விட்டி ரிலேட்டட்னா பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள். இப்போ பேங்க்ல கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட், கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற பாண்ட்ஸ், என்சிடிஸ், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள டெட் ஃபண்ட்ஸ், எல்லாமே கடன் சந்தையை சார்ந்த விஷயங்கள். ஸோ இதோட முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, அதோடைய வருமானம் ரொம்ப நிலையா இருக்கும். இந்த வருஷத்துல இவ்வளோ ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கும். ஒரு வருஷம், மூணு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம் அப்படின்னு எல்லாம் பக்கெட்ஸ் குறிப்பிட்டு அதுக்குண்டான வட்டி விகிதங்களையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக மூணு வருஷம் கழிச்சு நம்ம இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ ரூபா திரும்பி கிடைக்கும், இவ்வளோ பர்சன்ட் வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியும். பங்கு சந்தையில் மேலே போகுமா கீழே போகுமா, எவ்வளோ மேலே போகும், எப்போ எடுக்க முடியும், எந்த விதமான உறுதியும் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமான வித்தியாசம். ரெண்டாவது, பங்கு சந்தை முதலீட்டுக்கும் கடன் சந்தைக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அதனால பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கம் எந்த விதத்திலையும் கடன் சந்தையை பாதிக்காது. மூணாவதா ஒரு விஷயம் என்னன்னா, பங்கு சந்தை அளவு ரிஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டோம். ரிஸ்க் இல்லைன்னா ரிவார்டும் இல்லை. ஸோ பங்கு சந்தை அளவுக்கு ரிவார்டும் இந்த கடன் முதலீட்டில் இருக்காது. யாருக்கெல்லாம் உபயோகப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ரிஸ்க் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் கொஞ்சம் அதிகமான வருமானம், ரெகுலர் வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கடன் சந்தையில் தாராளமாக ஈடுபடலாம். கடன் சந்தையில் போன தடவை நம்ம பேங்க் எஃப்டி பற்றி பார்த்து முடித்தோம். இந்த முறை நம்ம கம்பெனிஸ் தர்ற ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்கலாம். கம்பெனிஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் பேங்க் டெபாசிட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ், இல்லைன்னா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை அப்படின்னா சந்தைக்கு வந்து எஃப்டி இஷ்யூ பண்ணுவாங்க. பொதுமக்கள் அதை வாங்குவாங்க. பொதுமக்கள் அவங்கக்கிட்டக்கா எஃப்டி போடலாம். அட்லீஸ்ட் 100 crores நெட்ஒர்க் இருக்கிற கம்பெனிஸ் தான் இந்த மாதிரிலாம் எஃப்டி இஷ்யூ பண்ண முடியும். பேங்க் டெபாசிட்டுக்கும் கம்பெனி டெபாசிட்டுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, கம்பெனி டெபாசிட் வந்து அன்செக்யூர்ட் லோன். அதாவது அது திரும்பி நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதே பேங்க் டெபாசிட்னாக்கா ஒரு 1 லட்ச ரூபாய் அளவுக்காவது நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இங்கே அந்தபடி எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால தான் ரிவார்டும் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பேங்க்ல எல்லா இடங்களையும் 7% கொடுக்கும்போது ஒரு கம்பெனி 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம அவங்கள நம்பி, இத்தனை ரிஸ்க் இருந்தாலும் அவங்க நம்பி நம்ம இறங்குறோம் இல்லையா, அதுக்காக அவங்க நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வழக்கமான ரூல்ஸ் பிரகாரம் அபவ் 5000 ரூபீஸ் அவங்களுக்கு வட்டி வருமான வருமா இருந்ததுன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க, பேங்க் மாதிரியே தான். பட் 15G 15H நம்ம கொடுத்துக்கலாம். ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பொதுவான ஃபீச்சர்ஸ் கம்பெனி எஃப்டிஸ்க்கு. ஸோ நம்ம அதில் ஈடுபடணும் அப்படின்னாக்கா எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சேஃப்டி ஆஃப் கேபிட்டல். எனி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கட்டும், நம்மளுடைய முதலுக்கு மோசம் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இங்கேயும் அப்படி தான், நல்ல தரமான கம்பெனி, திருப்பி நம்ம பணம் நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற உத்தரவாதம் உள்ள கம்பெனியை பார்த்து தான் நம்ம பணத்தை போடணும். யாராவது கொஞ்சம் அதிகமாக வட்டி கொடுக்குற மாதிரின்னு ஆசைப்பட்டு பணத்தை போட்டோம்னா முதலுக்கு தான் மோசம். ஸோ அப்படின்னா தரமான கம்பெனின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு இருக்காங்க. இந்த இக்ரா, கிறிசில், கேர், இவங்கெல்லாம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மஹிந்திரா ஃபைனான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு எஃப்டி இஷ்யூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட தான் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு தர சான்றிதழ் வாங்கணும். ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ரிஸ்க்கு, ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு, அவங்களோட மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, ரீபேயிங் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் நல்ல தரவாக ஆராய்ஞ்சு அதுக்கு AAA AA BBB அப்படின்னலாம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதில் AAAங்கிறது வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி, Dங்கிறது வந்து ரொம்ப மோசமான குவாலிட்டி. ஸோ நம்மளை மாதிரி ஆர்டினரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் AAA அல்லது AA கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதோட ரேட்டிங்கை கம்மி பண்ணாங்கன்னா, ILFS பண்ணாங்களே அது மாதிரி கம்மி பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம பணத்தை வெளியே எடுத்துடுறதும் நல்லது. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய பேராமீட்டர் வட்டி வருமானம். வட்டி வருமானம் சந்தையில் உள்ள மற்ற கம்பெனிஸ்க்கு
ஈக்குவலாக கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். சப்போஸ் நம்ம சந்தையில் 9% 10% கொடுக்குறாங்க கம்பெனிஸில் அப்படின்னா, திடீர்னு ஒரு கம்பெனி வந்து நான் 15% கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் நம்ம போடக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போ வட்டி வேணும், ஒரு மந்த்லி வேணுமா, குவார்டர்லி வேணுமா, ஹாஃப் இயர்லி, இல்லைனா மொத்தமாக நான் எல்லா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து கடைசியில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெல்லாம் நம்ம இதில் பண்ணிடணும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அநேகமாக எல்லா கம்பெனிஸுமே 0.25% அதிகம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக 0.25% அதிகம் சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. இன்னும் சில கம்பெனிஸ் அவங்கக்கிட்டே நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணோம்னா 0.1% அளவுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எவ்வளோ காலம் நம்மளால் இந்த பணத்தை தொடாமல் வைக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் இந்த ப்ரீமெச்சூர் விட்ராயல் பண்ணலாம் அப்படின்னா கூட அதுக்குண்டான பெனால்ட்டி ரொம்ப அதிகம், சம்டைம்ஸ் வட்டியே வராமல் கூட போயிடும். அதனால் கூடிய வரைக்கும் ப்ரீமெச்சூர் விட்ராயலை அவாய்ட் பண்ணணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கும், எவ்வளோ நாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 3 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாமா, 5 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாமா அப்படின்னு ஆராய்ஞ்சு கரெக்டாக நம்ம போடணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் கவனிக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கம்பெனி 15% இன்னைக்குள்ள சினேரியோவில் 15% கொடுக்குறேன் அல்ல அதுக்கு மேலே கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் லாஸ் இருக்குது அப்படின்னா அப்போவும் நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மூணாவதாக நம்ம நெட்டில் போய் பார்க்கலாம், இதோட இந்த கம்பெனி ப்ரீவியஸ் எப்படியில் ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, டிவிடெண்ட் ஒழுங்காக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். ஏதாவது டிஃபால்ட் இருக்கான்னு, டிஃபால்ட் இருக்கிற கம்பெனியில் நம்ம பணத்தை போடக்கூடாது. நாலாவதாக, சிங்கிள் ஏ ரேட்டிங் கீழே பணம் போடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ நம்ம பார்த்த அளவில் கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது என்ன, அதில் எப்படியெல்லாம் கவனித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நல்ல குட் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கு தேதியில் அதில் 9% 9.25% அளவுக்கெல்லாம் தரமான கம்பெனிகள், ஃபார் எக்ஸாம்பிள் மஹிந்திரா ஃபைனான்ஸ் இல்லைனா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கூட எஃப்டி இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% அளவுக்கு இந்த கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவால்டு இன்வெஸ்டர்ஸ், நம்ம ஏற்கனவே பேசினபடி வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சாண் ஏறினா முழை சறுக்குதுங்கிறது நம்ம மார்க்கெட்டு தான் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்படின்னா இதுக்கு எலெக்ஷன் தான் காரணம்னுமா, இல்லை அதோட பெரிய பெரிய காரணங்கள்லாம் இருக்குது. சைனா யுஎஸ் ட்ரேட் வார், இந்த Q4 ரிசல்ட்ஸ் ஒன்றும் உருப்படியாக வராதது, அதுக்கப்புறம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பற்றி ஒரு கசமசா, இந்த மாதிரியெல்லாம் சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறதால நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி சைடில் நின்று வேடிக்கை பார்க்குறதே நல்லதான். எஸ் பேங்க்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், அப்புறம் ஈஷர் மோட்டார், சன்ஃபார்மா, இந்த மாதிரி கம்பெனிஸ் இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த முறைக்கான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த bankbazaar.com, apnaplan.com அந்த மாதிரி வலைத்தளங்களில் இன்றைக்கி தேதியில் யாரெல்லாம் எஃப்டி இஷ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க, எவ்வளோ பீரியட் கொடுக்குறாங்க அப்படிங்கலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு சார்ட் எடுத்து நானும் இந்த போட்டிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட பணம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிஸில் எதுலையாவது போடலாமா, அவங்க கொடுக்குற வட்டி எவ்வளவு, அது சாதாரணமான பேங்க் வட்டியை விட எவ்வளோ அதிகம் இருக்குது, எவ்வளோ காலம் வரைக்கும் நம்ம ப்ரீமெச்சூராக வித்ட்ரா பண்ணாமல் போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் காலடி எடுத்து வைக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.